वेलकम टू इनियास किचन इनके नम वेजिटेबल गुरुमा एप्डी सेलान पाकला अदुक्कु एन्ना एन्ना वेणुम सोल रहे 10 बीन्स और कैरट मीडियम साइज कैरट कुछ कॉलीफ्लावर गोस कुछ और परिये उरुल कलंगु और कैप्सिकम और पैकेट इंस्टेंट पटानी पुदीना कुछ कोत्तमल्ली कुछ इदु मसाला ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லி தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரக தூள் மஞ்சள் தூள் கா ஸ்பூன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் குருமா செய்ய ஒரு பேஸ்ட் மாதிரி நாம அரைக்க போறோம் அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்றேன் 6 ஸ்பூன் தேங்காய் 4 ஸ்பூன் பொட்டுக்கல்ல 1 ஸ்பூன் சோம்பு 3 பச்சை மிளகாய் 3 ஏலக்காய் ஏலக்காய் போட்டீங்கன்னா குருமா நல்ல வாசனையா இருக்கும் இது 3 முந்திரி 1 ஸ்பூன் கசகசா இது ரெண்டையும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணியில ஊற வச்சிருக்கேன் நீங்க அப்படியே போட்டு பேஸ்ட் அரைக்கலாம் ஆனா ஊற வச்சு அரைச்சீங்கன்னா கிரேவி நல்ல திக்கா இருக்கும் தாளிக்க ஒரு பிரிஞ்சி இல மராட்டி முக்கு பட்டை ஒரு துண்டு அன்னாசி பூ கல்பாசி இப்போ நம்ம வெஜிடபிள் குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சதெல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சுக்கலாம் நான் எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நீங்க லிக்விடாவே எடுத்துக்கலாம் திக்கா எடுக்கணும் இல்ல ஏன்னா நம்ம குருமா தான் செய்ய போறோம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம் நான் ஒரு 5 ஸ்பூன் ஊத்துறேன் एन्न कायटों अदक्कप्पुरम नम्म तालिक्क वेंडियदेल्लाम पोट्टुक्कलाम आयिल काञ्चिरुच्चु एल्लाम नम्म पोट्टुक्कलाम वेंगायम तेवैयान अलवु उप्पु ना इप्पवे उप्पु एल्लात्तुक्कुम सेर्त्तु आड् पण्रेन वेंगायम लैट्टा वदंगिरुच्चु कण्णाडि पोद वंदिरुच्चु இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தக்காளி பழம் புதினா கொத்தமல்லி இல வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு காயா சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட் காலிஃப்ளவர் கோஸ் கேப்சிகம் உருளைக்கிழங்கு லாஸ்டா பட்டாணி நான் காயை நல்லா ஒரு 5 நிமிஷமா நல்லா வதக்கிட்டேன் நீங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் மசாலா ஆட் பண்ணுங்க அப்பறம்னா குருமா நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் மல்லி தூள் ஜீரக தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் நான் ஒரு 2 நிமிஷமா அந்த மசாலாவை எண்ணெயில நல்லா வதக்கினேன் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்திட்டு காய் வந்ததக்கு அப்புறம் நாம அடுத்து வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் காயை ஒரு 15 நிமிஷமா வேக வச்சிருக்கேன் இப்போ காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் அதல ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் நம்ம ஏலக்காய் போட்டு அரைச்சதுனால நல்ல வாசனையா இருக்கு அந்த பேஸ்ட்
உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலனா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனா போட்டிங்கனா நல்ல வாசனையா இருக்கும். நான் அந்த அரைச்சு வச்ச பேஸ்டையும் போட்டு நல்லா mix பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ உப்பு வரப்புலாம் நீங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வரப்பு பதிலனா தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு வரப்புலாம் கரெக்டா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம பேஸ்ட் போட்டுக்கிறதுனால எல்லா கிரேவி எல்லாம் ஒன்னு சேரட்டும். அதை முடிய க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்று செஞ்சிருச்சு. நல்லா திக்காயிருச்சு குருமா. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொத்தமல்லி போட்டிருக்கோம். இருந்தாலும் இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குருமா நல்லா வாசனையாக இருக்குது. கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ரெட்டு போட்டு மூடி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா நான் பரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.